நேற்றைய தினத்தின் தொடர்ச்சியாக மகாலய பட்சத்தை பற்றி இன்றைக்கு பேச இருக்கிறேன். மகாலய பட்சம் என்பது முன்னோர்களை வழிபடக்கூடிய 15 தினங்கள் என்பதை நாங்கள் பார்த்தோம். முன்னோர்கள் என்பவர்கள் எங்களை படைத்து காத்து ரட்சித்த எங்களுடைய பெற்றோர்கள், அவர்களுடைய பெற்றோர்கள், அவர்களுடைய பெற்றோர்கள் என்று எங்களுடைய இறந்து போன மூதாதையர்களை நாங்கள் முன்னோர்கள் என்று குறிக்கின்றோம். பித்ருலோகத்தில் இருந்து எங்களுடைய மூதாதையர்கள் எங்களை பார்ப்பதற்காக பூலோகமாகிய நாங்கள் வசிக்கக்கூடிய பூமிக்கு வந்து 15 தினங்கள் எங்களுடைய வீட்டு வாசலில் நின்று உணவுக்காகவும் தாகத்தோடும் உணவோடும் அவர்கள் காத்திருக்கின்றார்கள் என்ற எண்ணத்தோடு நீங்கள் அவர்களுக்கு படையல் செய்து தர்ப்பணம் செய்து பிண்டம் போட்டு சிரார்த்தம் செய்து அவர்களை நினைத்து வழிபட வேண்டிய அற்புதமான 15 தினங்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவுகளை ஏற்றுக்கொண்டு உங்களை மனப்பூர்வமாக பரிபூர்ணமாக ஆசீர்வாதம் செய்துவிட்டு முன்னோர்கள் செல்வார்கள். அமாவாசை அன்றைக்கு தன் முன்னோர்கள் திரும்பி செல்வார்கள். இதை பற்றி நாங்கள் சொல்கிறோம். போகிற வழியில் யம தீபம், பரணி தீபம், அது நாளைக்கு வருது. இந்த மாலையபட்ச 15 தினங்களையும் தனித்தனியாக நிறைய விசேஷங்கள் வருது. இதுகளை நீங்கள் எழுதி வச்சுக்கொள்ளுங்கோ. அந்தந்த விசேஷத்தன்று அந்தந்த விஷயங்களை நான் உங்களோட பேசுவேன். 14 திகதி மகாபரணி, மகாபரணி என்கின்ற அதாவது புரட்டாதி மாதத்திலே மாலைய பட்சத்திலே வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தை மகாபரணி என்று சொல்கின்றோம். பரணி நட்சத்திரம் என்பது யமதர்மராஜனின் நட்சத்திரம். அதனால் பித்ருக்களை காப்பாற்றுபவன் யமன் என்பதனால் யமனுக்குண்டான நட்சத்திரத்தன்று நாங்கள் அந்த வழிபாடை செய்ய வேண்டும். மகாபரணி 16 தேதி கபிலாஷ்டமி என்கின்று வருங்க. அதை பற்றின விவரத்தை சொல்கிறேன். 18 தேதி மத்தியாஷ்டமின்னு வருது. அதை பற்றிய விமரத்தை சொல்கிறேன். 22 தேதி சத்தியஸ்த மகாலயம் என்று வருது. அதே மாதிரி 24 தேதி சஸ்திரஹத மகாலயம் என்று வருது. இந்த மகாலய பட்சத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள்லையும் அந்தந்த தினங்களில் யாரார் என்னென்ன செய்ய வேண்டும் என்கின்ற போன விவரத்தையும் நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிக்கொண்டு இருப்பேன். கண்டிப்பாக எல்லோரும் இந்த மகாலய பட்சம் என்று சொல்லக்கூடிய எல்லார் வீட்டிலையும் யாராவது இறந்திருப்பார்கள். எனவே இந்த மகாலய பட்சம் என்று சொல்லக்கூடிய இந்த 15 தினங்களும் இறந்து போன முன்னோர்களை வழிபாடு செய்யுங்கள், அவர்களுக்கு உணவு கொடுங்கள், அவர்களுடைய தாகம் தீர்ப்பதற்காக தர்ப்பணம் செய்யுங்கள், பசி தீர்ப்பதற்காக பிண்டம் போடுங்கள். இறந்தவர்களால் உண்ண முடியாது என்பதனால் இறந்ததற்கு பிறகும் அவர்களுடைய பிள்ளைகளாகிய நீங்கள்தான் உணவு கொடுக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கின்றது என்பதை ஆழமாக புரியுங்கள். இறந்ததற்கு பின்னரும் பித்ருக்களுக்கு பசியும் தாகமும் உண்டு. இறந்துட்டாரே அவருக்கு என்ன சாப்பாடாக கொடுக்க போகிறோம், உடம்பை எரிச்சிட்டோம்னு நினைக்கக்கூடாது. ஸ்தூல சரீரமாக சூற்றும சரீரமாக இருக்கக்கூடிய இறந்த ஆத்மாக்களுக்கு பசியும் தாகமும் உண்டு. அவர்களுக்கு ஒரு நாள், எங்களுக்கு ஒரு மாதம், நாங்கள் மாதத்துக்கு ஒரு முறை அவர்களுக்கு அவள் இறந்த திதி என்று உணவு கொடுத்தால் அவர்களுக்கு ஒரு நாள் உணவு போய் சேரும். அப்படி திதி செய்ய முடியாவிட்டால் மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை என்றாவது திதி செய்தால் அவர்களுக்கு அந்த உணவு போய் சேரும். இதையும் தவறவிட்டவர்கள் இந்த பித்ருக்களுக்கெல்லாம் பித்ருலோகத்தில் இருக்கக்குள்ளே நீங்கள் எதுவும் செய்யாட்டி கூட பித்ருலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்து தங்கி இருக்கக்கூடிய இந்த 15 தினங்களும் நீங்கள் கண்டிப்பாக பித்ரு பூஜை செய்ய வேண்டும். கேளிக்கைகளில் ஈடுபடக்கூடாது, கொண்டாட்டங்களை வைக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் காலையில் தலைக்கு குளிக்கணும், சைவ உணவு சாப்பிட வேண்டும். அதே நேரத்தில் பித்ருக்களை வழிபட்ட பின்னர் உங்கள் வீட்டில் உள்ள தெய்வங்களை வழிபட வேண்டும். மோட்ச அர்ச்சனை செய்யுங்கள். இறந்த திதியன்று சிவபெருமானுக்கோ விஷ்ணுவுக்கோ நெய்தீபம் ஏற்றி இறந்தவர்களுடைய பெயரையும் திதியையும் சொல்லி மோட்ச அர்ச்சனை செய்யுங்கள். அதே போல் வீட்டில் உள்ள படத்துக்கு படையுங்கள், நெய்வேதனம் வையுங்கள், சாம்பிராணி காட்டுங்கோ, நல்ல துளசி தீர்த்தம் வச்சு சாம்பிராணி காட்டி துளசி மாலை போடுங்கள். இந்த 15 தினங்களும் ஏதாவது ஒரு பிச்சைக்காரர்களுக்கு உணவை உண்ண, உணவில்லாதவர்கள், நெருப்பில்லாதவர்கள், அடுப்பில்லாதவர்கள், சமையல் செய்ய முடியாதவர்களுக்கு பிச்சைக்காரர்களுக்கு உணவு கொடுங்கள். கோயிலில் போய் ஐயாவுக்கு அரிசி வாழைக்காய் போன்ற தானங்கள் ஆக குறைந்தது அரிசியும் வாழைக்காயுமாவது கொடுங்க. ஏதாவது அரிசி மரக்கறி தானமாக கொடுங்கள். பிராமணர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். மோட்ச தீபம் ஏற்றுங்கள், மோட்ச அர்ச்சனை செய்யுங்கள், தான தர்மங்களை செய்யுங்கள். இதெல்லாம் சொல்லிட்டு இந்த பித்ரு பூஜை செய்தால் புத்திர தோஷம் நீங்கும். யாராருடைய ஜாதகத்தில் புத்திர தோஷம் இருக்கின்றதோ, புத்திர தோஷத்தை பற்றி நான் சொல்லியிருக்கேன், பிள்ளை இல்லை என்றாலும் புத்திர தோஷம்,
எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்குது, ஆம்பளை பிள்ளை இல்லை, அதுவும் புத்திரதோஷம். எனக்கு ரெண்டு ஆம்பளை பிள்ளை இருக்குது, ஆசைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இல்லை, அதுவும் புத்திரதோஷம். எனக்கு ஆணும் பிள்ளையும் பிள்ளையும் இருக்குது ஐயா, ஆனால் அது ஓ லெவல் ஃபெயில், ஏ லெவல் ஃபெயில், படிப்பே வருதில்லை, அதனால் கவலைப்பட்டீங்கள், அதுவும் புத்திரதோஷம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நோய் அல்லது அங்கே வீணம் ஆரோக்கிய குறைவாக பிறந்து கவலைப்பட்ட, அதுவும் புத்திரதோஷம். உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு விருப்பமானபடி திருமணம் செய்யலைன்னா, அதுவும் புத்திரதோஷம். பிற்காலத்தில் உங்களை கவனிக்கவில்லை, உங்களை அனாதை ஆச்சிரமத்தில் சேர்த்துட்டது, உங்களை காசு தரல, கவனிக்கிறது இல்லை, உங்களோட அக்கறை இல்லைன்னா, இதுவும் புத்திரதோஷம். இந்த மாதிரி எந்த வகையில் புத்திரதோஷம் இருந்தாலும் அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் ஐந்தாவது வீடு புத்திரஸ்தானம் கட்டுப்போயிருந்தாலும் இந்த புத்திரதோஷம் எல்லாம் நீங்கும். இந்த விஷயங்களை செஞ்சீங்களா இருந்தால் இந்த பித்ரு வழிபாடுகளை செய்தால் புத்திரதோஷம் நீங்கும். உங்களுடைய ஜாதகத்தில் பித்ருதோஷம் என்ற ஒரு தோஷம் ஜாதகத்தில் ஒன்பதாவது வீட்டில் சனி இருந்தால், ஒம்போதில் ராகு இருந்தால், கேது இருந்தால், செவ்வாய் இருந்தால், ஒன்பதாவது அதிபதி நீசப்பட்டிருந்தால், ஒன்பதாவது அதிபதி மாந்தியோடு சேர்ந்தால், ஒன்பதாவது அதிபதி பாதகாதிபதியாக இருந்தாலும் உங்களுக்கு புத்திரதோஷம் உண்டு, பித்ருதோஷம் உண்டு. இந்த மாதிரி ஜாதகத்தில் பித்ருதோஷம் இருக்கின்றவர்களும் இந்த மாலையபட்ச வழிபாடுகளை செய்ய வேணும். சுப காரியத்திற்கு தடை ஏற்பட்டால், ஒரு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறேன் ஐயா, பிள்ளைக்கு கல்யாணம் செய்ய ஆசைப்பட்றேன், மகனுக்கு கல்யாணம் செய்ய, மகளுக்கு கல்யாணம் பண்ண, ஆனால் சரிவரதே இல்லை, ஏதோ ஒரு காரணத்தினால தடை, பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் வீட்டிலே சுப காரியங்கள் நடக்கும். பித்ருக்கள் எல்லாரும் இந்த 15 நாளும், 11ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி மட்டும் உங்களுடைய வீட்டு வாசலில் உங்களுடைய உணவுக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் நீங்கள் அவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டால் பித்ருதோஷம் உங்களுக்கு நீங்கும். அதே நேரத்தில் தீராத நோய் நீங்கும். நோயினால் கஷ்டப்படுகின்றோம், விபத்துக்கள் ஏற்படுது, கண்டங்கள் ஏற்படுது, தத்துக்கள் ஏற்படுகின்றது, ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனையாக இருக்குது, இதெல்லாம் பித்ருதோஷத்தினால் வரக்கூடியது. பித்ருக்களுடைய ஆசி இருந்தால் தெய்வத்தின் அனுக்கிரகம் போன்றது. பித்ருக்களுடைய அனுக்கிரகம், அவர்களுடைய ஆசையும் அனுக்கிரகமும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு இருந்தால் நோய்கள் எல்லாம் தீராத நோய் ஏற்படும். வீட்டில் அமைதி, நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம் ஏற்படும். பித்ருக்கள் வந்து எங்களை பார்த்து கொண்டு பார்க்குறதுக்கு வர காலத்தில் நாங்கள் ஒருத்தர் சண்டை பிடிச்சு கொண்டு, அடிபட்டு கொண்டு, தகாத வார்த்தைகளை பேசிக்கொண்டு பிரிந்து இருந்தால் அது பித்ருக்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்கும். பித்ருக்கள் கவலைப்பட்டால் எங்களுக்கு பித்ரு சாபம் ஏற்படும். பித்ருக்கள் பசியோடு திரும்பி போனால் எங்களுக்கு பித்ரு சாபம் ஏற்படும். பித்ருக்கள் எங்களை பார்த்து மகிழவில்லாமல் கவலைப்பட்டால் பித்ரு சாபம் ஏற்படும். எனவே மகாலய பட்சம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை வரக்கூடிய தினங்கள் பித்ருக்கள் மகிழக்கூடிய விதமாக உங்களுடைய நடத்தைகள் இருக்க வேண்டும். முன்னோர்களுக்கு செய்த வேண்டிய பூஜைகளை எல்லாம் செய்த பின்னர் தான் தெய்வ பூஜை செய்ய வேண்டும். வீட்டில் முதல்ல சாமிக்கு விளக்கேற்ற முன்னுக்கு இறந்து போன மூதாதையர்களுடைய படத்துக்கு நெய்தீபம் ஏற்றி அவர்களுக்கு துளசி மாலை சேர்த்து அவர்களை வழிபட்ட பின்னர் தான் உங்களுடைய வீட்டுக்கு சாமி படத்துக்கு விளக்கேற்றி தெய்வத்தை வழிபட வேண்டும். சாஸ்திரம் இதை செய்தது. மகாலயம் செய்யாதவனுக்கு மங்களம் உண்டாகாது என்று பழமொழி. மகாலயம் செய்யாதவனுக்கு மங்களம் உண்டாகாது. யார் யார் மகாலயத்தில் இறைவனுக்கு அந்த பித்ருக்களுக்கு பூஜை செய்யவில்லையோ அவர்களுடைய வாழ்க்கையில் மங்களம் உண்டாது. அதே மாதிரி வசிஷ்டர் என்கின்ற மாமுனிவர், தசரதர், இராமாயணத்தில் வரக்கூடிய ராமனின் அப்பா தசரதர், அதாவது யயானி, துஷ்யந்தன், நலன், அரிச்சந்திரன், ஸ்ரீராமர், தர்மர், இவர்கள் எல்லோரும் பித்ரு பூஜை செய்தார்கள். இவர்கள் எல்லோரும் மகாலயபட்ச விரதத்தை மேற்கொண்டார்கள். இவர்கள் எல்லோரும் மகாலயபட்சத்தில் செய்ய வேண்டியதை எல்லாம் செய்தார்கள். முன்னோர்களுடைய ஆசி இவர்களுக்கு பூரணமாக கிடைத்தது என்று சாஸ்திரம் சொல்லிக்கொண்டு வருது. அதே நேரத்தில் நமக்கு தங்க வேண்டும், அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சந்தோஷம் அதிகமாக இருக்க வேண்டும். பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் என்பதை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். இறந்து போன மூதாதிகள், எங்களை எல்லாம் பெற்றவர்கள், எங்களை வளர்த்தவர்கள், எங்களை படிப்பித்தவர்கள், எங்களுக்கு வீடு வாங்கி தந்தவர்கள், எங்களுக்கு உணவளித்தவர்கள், எங்களோடு இருந்து எங்களை கண்டு மகிழ்ந்த மூதாதிகள் இன்று எங்கள் மத்தியில் இல்லை. அவர்கள் இறந்து விட்டார்கள். இறந்ததுக்கு பிறகு அவர்களை நாங்கள் மறக்கக்கூடாது, அவர்களை நினைக்க வேண்டும். எந்த ஒரு தர்மத்திலும் எந்த ஒரு மதத்திலும் இல்லாத ஒரு அற்புதமான வழிபாடு இந்த மகாலயபட்ச வழிபாடு. இறந்தவர்களை இருப்பவர்கள் மறக்கக்கூடாது. இறந்தவர்களுக்கும் பசியும் தாகமும் உண்டு.
இறந்த பின்னரும் அவர்களுடைய பசியை போக்க வேண்டிய கடமை எங்களுக்கு உண்டு என்பதை நேயர்கள் ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு எங்களுடைய அப்பா இறந்துட்டார், அம்மா இறந்துட்டார், அப்படி இறந்ததற்கு பின்னரும் இருக்கும் மட்டும் நாங்கள் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பது போல் இறந்த பின்னரும் அவர்களுடைய பசியை ஆற்ற வேண்டியது எங்களுடைய கடமை. நாங்கள் மரணமடையும் வரை, நான் மரணமடையும் வரை என்னுடைய இறந்து போன அப்பாவுக்கு சரியான காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் பசியோடு இருந்தால், அவர்கள் தாகத்தோடு இருந்தால், அவர்கள் வேதனைப்பட்டால், மனவருத்தப்பட்டால் அது சாபமாக மாறி உங்களுடைய சந்ததியை தாக்கும் என்பதை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். எனவே இந்த மகாலய பட்சம் என்று சொல்லக்கூடிய 15 தினங்களும் இறைவனால் நமக்கு தரப்பட்ட ஒரு அற்புதமான காலங்கள். இந்த காலங்களில் பித்ருபூஜை செய்து இறைவனுடைய ஆசிகளை பெற்று நீங்கள் நீண்ட ஆயுள், நிறைந்த ஆரோக்கியம், நீங்காத செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.